கேரளாவில் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை பார்வையிடுவதற்காக விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்டார். இதனையடுத்து கேரள மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி, கேரள வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு இடைக்கால வெள்ள நிவாரண உதவியாக 500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் மறைவை ஒட்டி நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்துக் கட்சி சார்பாக அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாஜ்பாயின் மறைவை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனைத்துக் கட்சியின் சார்பாகவும் 3 மதங்களின் சார்பாகவும் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் KRR கலையரங்கம் பகுதியில் தொடங்கி எரிச்சாலை, ஏலுரோடு, அண்ணாசாலை வழியாக மூஞ்சிக்கல் வரை நடைபெற்றது. பின்பு வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாஜ்பாயின் மறைவை ஒட்டி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது நேருஜி மைதானத்தில் தொடங்கி தரைப்பாலம் வழியாக பரமக்குடி பேருந்து நிலையம் மற்றும் நகரின் முக்கிய பகுதி வழியாக முத்தாலம்மன் கோவில் மைதானம் வந்தடைந்தது. இதனையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி, நகர செயலாளர் மதிமுக சார்பில் பஷீர் அகமது, திமுக சார்பில் சேது கருணாநிதி, அதிமுக சார்பில் மாலிக், பரமக்குடி வணிகர் சங்கத்தின் சார்பில் ஜப்ருல்கான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரையில் வாஜ்பாயின் மறைவை ஒட்டி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. வடக்கு மாசி வீதி முதல் விளக்கு தூண் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பாஜக மாவட்ட தலைவர் சசிராமன் தலைமையில் நடைபெற்றது. பாஜக மாநில பொறுப்பாளர் சீனிவாசன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு, திமுக மாவட்ட தலைவர் தளபதி, விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பாண்டியம்பாள், மதிமுக சார்பில் புதூர் பூமிநாதன் உள்ளிட்ட அனைத்துக் கட்சியினர் இதில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யுனைடெட் அக்ரி நிறுவனம் சார்பில் 2018 மதுரையில் மாபெரும் விவசாய கண்காட்சி மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சி வெறும் பொழுதுபோக்கு நடத்தாமல் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்கும் வகையில் 300 அரங்குகள் அமைக்கப்பட்டன. மேலும் விவசாயிகளுக்கு தேவையான சொட்டு நீர் பாசனம், நவீன விதைகள், இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், களைகளை பறிக்கும் நடவு இயந்திரம் ஆகியவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன. பொதுமக்கள் தங்கள் வீட்டு மாடிகளில் தோட்டம் அமைக்க தேவையான தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன. இந்த கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் அரங்கு அமைத்தனர். இந்த விவசாய கண்காட்சி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என கண்காட்சியின் நிர்வாகி மனோஜ்குமார் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக பழங்குடியினர் தின விழா மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து விளக்கக் கூட்டம் ஆரோக்கியம் அகம் சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆதிவாசி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான வீட்டுமனை பட்டா, ஜாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், ரேஷன் கார்டு, சாலை வசதி, பேருந்து வசதி, பள்ளிக்கூட வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சாபு சைமன், இயக்குனர் முருகேசன், உதவி இயக்குனர் முருகேஸ்வரி, பொருளாளர் கோடை குறிஞ்சி பெண்கள் இயக்கம், தமிழ் இன்பன் மற்றும் கொடைக்கானல் பெருங்காடு, பள்ளங்கி, கோம்பை, சவரிக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.